வறட்சினா நிறைய பேர் பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பு இருக்கு. ஆமே. யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் மூலமாக. இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் இந்த ஆன்லைன் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்தருளும்படி நம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அங்கங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் கடந்து வாங்கப்பா, எங்களை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிங்கப்பா, எங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் இந்த நாளிலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நீர் உண்டு பண்ணுங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு மதியிலே வருகிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் சமீபத்திலே வருகிறீர். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், இதோ இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர், பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை போற்றி உம்மை புகழ்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தாவீதை அவனுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர், இந்த துதிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா வேதனைகள் எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா, உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு தெய்வீக வல்லமை இந்த மாலை பொழுதில எங்கள் நடுவிலே காணப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் ஜபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஜபிக்கும் போது வேத வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது அதை தியானிக்கும் போது ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஒரு மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுநாளாய் ஆண்டவரே காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். யூடியூப் மூலமாக, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் மூலமாக, அநேக தொலைக்காட்சி வாயிலாக இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நேரலையில் நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்களுக்கு தேவையான அற்புதங்களையும் உங்களுக்கு தேவையான விடுதலையையும் தெய்வீக சுகத்தையும் இந்த மாலை பொழுதிலே கர்த்தர் கொடுப்பார். ஆகையினாலே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க, ஜபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குவார். நம்ம எல்லாரும் பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
தேவை
ஒரு பாடலை கூட பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல் நம்ம பாடலாம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதம் 130:6 இப்படியாக சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஹலிலூயா. இன்றைக்கு கூட நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எப்பொழுது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க, ஆண்டவரே எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க அப்பா, எப்பொழுது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீங்க, எப்பொழுது எனக்கு ஒரு வேலை எனக்கு தருவீங்க ஆண்டவரே என சொல்லி இந்த வாட்ச்மேன் எப்படி ஒரு விடியற் காலத்துக்காக காத்திருப்பாங்க இல்லையா. நைட் எல்லாம் விழித்திருந்து எப்போ விடியும், எப்போ விடியும், எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், எப்போ நம்மளுடைய ஷிஃப்ட் முடியும்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கிறது போல இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு வேலை காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க எங்க புகழிடும் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் என்னை உயர்த்த யாராலும் கூடாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீங்க தான் என்னை உயர்த்த முடியும், உங்களால தான் ஆண்டவரே என்ன நன்மையினாலும் உங்களால தான் ஆண்டவரே எனக்கு தர முடியும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
வாழ்த்துகிறோம். கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. இந்த மாலை நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் தாகத்தோடு இந்த கூட்டங்களிலே நீங்கள் அட்டன் பண்ணி கொண்டு வர்றீங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மோடு பேசி கொண்டே வருகிறார். அருமையான அண்ணன் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை
தீர்க்க தரிசனமான அந்த மணி நேரத்துக்குரிய வேத வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகர் சொல்றீங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களை ஆண்டவர் மாற்றி நேரடியாக கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அநேகர் உங்களில் அநேகர் எங்களுக்கு எழுதுறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் கிருபையாக தேவ வார்த்தைகளை சகோதரனுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இயேசப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் கேட்கிற ஒரு ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சாக்கியத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் அப்பா தவறாமல். அப்பா ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே செய்திகளை ஆண்டவரே பரலோக மன்னாவை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை பொழுதிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாவது வருகையில் நம்முடைய குடும்பங்கள் காணப்படணும். நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்ம எல்லாரும் அந்த இரண்டாம் வருகையிலே காணப்படணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பிரயாசம், ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஜபங்களை நாம் ஆண்டுடைய கிருபையினால நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். கண்களை மூடி இயேசப்பா உடைய வருகை குறித்ததான சத்தியங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில், ஆண்டவரே உடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஆதாயம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாரும் கண்ணை மூடி கேட்போமா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ஆண்டவரே சத்தியத்தை அறியவும், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில ரட்சிக்கப்படவும் நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள், ஆண்டவரே எங்கள் இனஜன பந்துக்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள் ஆண்டவரே உடைய வருகையில காணப்படணும் அப்பா. ஆண்டவரே காணப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மீண்டும் இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவாக நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும், எங்கள் குடும்பங்கள் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தர். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. வரப்போகிற அந்த அழிவுக்கு ஆண்டவரே எங்களை கர்த்தர் காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. வாயிலை திறந்து எல்லாரும் ஆண்டவரே கேட்போமா. ஆண்டவரே அந்த நித்திய ஆக்கினைக்கு, ஆண்டவரே அந்த நித்திய நரகத்துக்கு ஆண்டவரே ஒருவரும் நாங்கள் போய்விடக் கூடாதப்பா. ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. இந்த மாலை பொழுதில நாங்கள் கேட்கிறோம், எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களை கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே நோவாவை நினைவு கூர்ந்து அவன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரே காப்பாற்றினீரே. அவனை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கி தந்தீரே ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய வருகையிலே, உம்முடைய இரண்டாம் வருகையிலே ஆண்டவரே எங்கள் குடும்பம் காணப்படணும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாய் நிற்கப்பட எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற சத்தியத்தின் மூலமாக எங்களுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்பா. எங்கள் இருதய உணர்வடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பு மனம் திரும்புதல், ஆண்டவரே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், ஆண்டவரே இந்த அடிப்படையான இந்த காரியங்களை நாங்கள் அள்ளத்தட்டக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வருகையை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்த ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு எங்களுக்குள்ள வரணும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம்.
பிசாசின் பிடியில சில சிக்கி இருக்கிறாங்க, தவறான காரியங்கள்ல இந்த
பிசாசுடைய கட்டுகளில சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களை விடுதலை ஆக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிசாசின் பிடியில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கணும். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்போஸ்தலர் 10:38 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்த எங்கள் ஆண்டவர், இந்த மாலை பொழுதுல யார் யார் ஆண்டவரே ஆண்டவரே பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஆண்டவரே, மனதளவுல சரீர அளவுல விடுதலை இல்லாம ஆண்டவரே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு பல விதங்களிலே ஆண்டவரே போராடி விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் சந்திப்பீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் விடுதலை இல்லாமல் ஆண்டவரே மந்திரவாதத்தில் பில்லி சூன்யத்தில் ஆண்டவரே விட முடியாத பாவ கட்டுகளில் ஆண்டவரே அடிமையாக இருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் கழன்று போவதாக. எல்லா கட்டுகள் ஆண்டவரே நீங்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே, எல்லா பிசாசுடைய ஆண்டவரே, எல்லா எல்லா ஆதிக்கம் செலுத்துகிற கிரியைகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு, ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தை தாங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, நல்ல இளைப்பாறுதலை தாங்கப்பா, இரவு நேரத்துல நல்ல நிம்மதியான ஆண்டவரே சுகமான நித்திரையை தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, பயம் திகில் ஆண்டவரே, கெட்ட சொப்பனங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான எதிர்மறையான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே, ஏசாயா 54:17 ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும் சொன்னீங்களே. ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் சந்தித்து விடுதலையாக்குங்க. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை பொழுதிலே ஒரு விடுதலையை தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பேச போகிற வார்த்தை காரியம் என்ன தெரியுமா? அந்த சப்ஜெக்ட் எப்படின்னா, மோசையுடைய ஜெப வாழ்க்கை தான். அவனுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருந்தது என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக, ஜெபிக்கிறவனாக மாறுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஸ்வாவங்கள் என்ன, அதே வேளையில ஜெபத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ஸ்வாவங்கள் எப்படி மாறியது என்பதை குறித்து சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான், சில காரியங்கள். அதை வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் கூட இப்படிதான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்ளணும், நான் மாறணும் அப்பா, நானும் மாறணும்னு சொல்லி சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அதிகமாக ஜெபிங்க. அதிகமான நேரம் ஜபத்துல செலவிடுகிறவனுடைய வாழ்க்கையில ஸ்வாவங்கள் மாறும். நம்ம அதிகமா ஜெபிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்வாவங்கள் மாறுவதற்கு அது கொஞ்சம் கடினம்.
பாருங்க யாரோடு நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய சுபாவம் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஒரு தகப்பன் தாயிடத்துல வளருகிற பிள்ளைங்க தகப்பன் தாயோடு ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கிற வரைக்கும், நல்ல உறவு இருக்கிற வரைக்கும், தாய் தகப்பனோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்குள்ளே தகப்பன் தாயுடைய சுபாவங்கள் காணப்படும். ஆனால் அவர்கள் தகப்பனை தாயை விட்டுட்டு அவங்களிடத்துல பேசுவதை விட்டுட்டு வேற நபர்களோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய ஸ்வாவத்தில் பல மாற்றம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பெற்றோருடைய ஸ்வாவங்கள் படிப்படியாய் மாறிவிடுகிறது. பெற்றோர் விரும்பாத காரியங்கள் அவர்களுக்குள் தலை தூக்குகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுவே அவங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அதே போலதான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வருகிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவர்களுடைய கேரக்டரும் மாறுகிறது. அதான் ஒரு நல்ல பழமொழி உண்டு இல்லையா, உன்னுடைய ஃப்ரெண்டு யாரு என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்பதை நான் சொல்லிவிடுவேன் என்று ஒரு பழைய ஒரு ஆங்கில பழமொழி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைதான், பிள்ளைகள் யாரோடு அதிகமாய் பழகுகிறார்களோ அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்து விடுகிறது. சில ஸ்கூலில், கிராமத்து ஸ்கூலில் போய் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் அவங்க கிராமத்தில் இருந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே போனால் அவங்களாகவே அந்த பேச்சு ஸ்டைலை மாற்றணும், நம்மளும் ஸ்டைலாக பேசணும், நம்மளும் சிட்டி கேர்ள் மாதிரி, சிட்டி பாய் மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறுறாங்க. காரணம், அவங்களுடைய சூழ்நிலை, அவர்கள் சார்ந்திருக்கிற மனிதர்கள் யாரோடு பழகுகிறார்களோ இதையெல்லாம் பொறுத்து அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய ஸ்டைல், அவருடைய கேரக்டர், ஸ்வாபம் எல்லாமே மாறுகிறதை பார்க்குறோம். முரட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க முரட்டு ஸ்வாபமாய் மாறிவிடுகிறாங்க. சாஃப்டான நேச்சருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சாஃப்டாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆண்டவரோடு ஃபெலோஷிப் வைத்து கொண்டே இருந்தால், ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டிருந்தால், ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு பழகி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு ஜபத்தில் உறவாடி தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு மனிதனுடைய ஸ்வாவம் ஆண்டவரை போல மாற ஆரம்பிக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் மோசே தான். மோசே மலையில் ஆண்டவரோடு கூட பேசும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சீனாய் மலைக்கு உச்சிக்கு அழைத்து கொண்டு சென்றார். நிறைய காரியங்களை பேசினார். கிட்டத்தட்ட 19 அவர் போனார். யாத்ராமும் 19 20 இருந்து 32 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசினார். நிறைய காரியங்களை பேசினார். அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க, ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிந்தது, தேவனோடு உறவாடின பொழுது அவருடைய முக பிரகாசம் இந்த மோசேக்குள்ள இறங்கி வந்தது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவங்களுக்கு கண்கள் கூச ஆரம்பித்தது, முக்காடிட்டு கொண்டார்கள். வான் மோசே பார்த்து நீங்க முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் அருமையான வசனம் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமேன். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நிறைய சந்தர்ப்பங்கள்ல மோசே வெட்கப்பட்ட சூழ்நிலை, வெட்கப்பட்ட சூழ்நிலை, அவருடைய முகம் இருளடைந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். யாத்ராமும் 2 பார்க்கும் பொழுது அவன் ஒரு எகிப்தியனை கொலை செய்தான். அடுத்த நாள் 2 சகோதரர்கள், எபிரேய சகோதரர்கள் சண்டை போட்ட உடனே அவங்க சொல்றாங்க, என்ன நீ, உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாய் வைத்தது என்று சொன்ன பொழுது உடனே அவன் முகத்தை தொங்க போட்டுட்டு வெட்கமடைந்தவனாக அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை நோக்காமல் தன்னுடைய சுய ஞானத்தை, தன்னுடைய சுய பலத்தை சார்ந்ததினால ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா தெரியல.
ஆனா அந்த நேரத்துல அவர் அவரோடு கூட பேசாததுனாலதான் வெட்கப்பட்டவனாய் தன்னுடைய சொந்த திறமையை நம்பி ஞானத்தை நம்பி தனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. அது மாத்திரம் இருந்தது, இஞ்சி ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியம், பிள்ளைகள் மேல வைராக்கியம் இருந்ததுனால அவன் தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது அவன் அங்கு வெட்கத்தை அனுபவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே மோசே முச்சடி தரிசனத்துல ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்த பிறகு, அவரோடு பேசின பிறகு, அந்த ஜப வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னேற ஆரம்பித்த பிறகு அவர் போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம், தைரியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்னை உங்களுக்கு எஜமானாக நிறுத்தியிருக்கிறார், உங்களுக்கு இரட்சகனாக என்னை நிறுத்தியிருக்கிறார் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, ஸ்வாபத்தில், நம்முடைய தோற்றத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மாற்றங்களை உண்டாக்குகிறார், நம்மை செயல்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இப்போ நான் உங்களோடு கூட பேச போகிற சில காரியங்கள் நீங்கள் கவனமாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். மோசேயுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படல, இந்த கெட்ட சுபாவங்கள் காணப்பட்டது. அது நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அது காணப்படாமல் இருக்கணும்னா நம்ம தேவனோடு கூட உறவாட வேண்டும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க கவனிங்க, கவனமாய் கவனித்து ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 2:12 நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2:12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். பார்க்கும் பொழுது ஒரு அவன் எகிப்தனை வெட்டி போட்டான், அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, அருமையான ஒரு வசனம். இந்த மோசே அவர் வந்து அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல ரெண்டு எகிப்தியர்கள் சண்டை போட்ட பொழுது அங்கே எங்கேயும் பார்க்குறான், ஒன்றுமே இல்லைன்னு உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வெட்டி போடுகிறான். அதாவது சாரி, ரெண்டு எகிப்தியர்ல எபிரேயனிடத்துல ஒரு எகிப்தியன் வந்து சண்டை போட்ட பொழுது அவன் எகிப்தியனை வெட்டி போட்டான். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, என்னுடைய மக்கள், என்னுடைய இஸ்ரவேல் மக்கள், அவர்களை எப்படி எகிப்தியர் அவங்க கொலை பண்ணலாம், சண்டை போடலாம், அவர்களை அடிமைப்படுத்தலாங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனால அவன் வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவனுக்குள்ளே அந்த மோசேக்குள்ள அந்த ஜப வாஞ்சை இருந்ததா எனக்கு தெரியல, ஆனா ஜப வாழ்க்கையில அவர் இருந்திருந்தாரே ஆனால் கண்டிப்பா வெட்டி போட்டிருக்க மாட்டார் என்பது என்னுடைய ஒரு யூகம். உண்மையிலே அவர் வெட்டி போட்டிருக்கவே மாட்டார், கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்திருப்பார். பிரியமானவர்களே, காரணம் என்ன அப்படின்னா, இதுல வந்து வெட்டி போட்டு மணல்ல புதைத்து போட்ட அதே மோசேதான் அதுக்கப்புறம் ஜெபிக்கிறவனாக மாற ஆரம்பித்த பிறகு, முச்சடியில ஆண்டவரை தரிசித்த பிறகு, அதுக்கப்புறம் சீனாய் மலையில அவர் ஆண்டவரோடு உறவாடின பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்ட பொழுது, தங்களை கெடுத்து கொண்ட பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது, அப்போ அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி போடவில்லை, அதற்கு மாறாக ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நீ வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 32:13 யாத்திராகமும் 32:13 வாசிப்போமா? உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்திக்கிறான், இந்த ஜனங்களை விட்டுட்டு நீ போயிரு, நான் இவங்களை அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொன்ன பொழுது அவனுடைய முதல் ஸ்வாவம் அவனுக்குள்ளே இருந்திருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான், வெட்டி போடுங்க ஆண்டவரே, இவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்காங்க. 30 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தீர்கள், எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ
வெட்டி போடுங்கன்னு சொல்லி இருப்பார், இவனை வெட்டி போட்டிருப்பான். ஆனா அவர் ஜெப வாழ்க்கையில வளர ஆரம்பித்த பிறகு, தேவனோடு உறவாட ஆரம்பித்த பிறகு, தேவனோடு முகமுகமாய் பேச ஆரம்பித்த பிறகு, அவருக்குள்ள இந்த வெட்டி போடுகிற கொலை செய்கிற எண்ணம் அவரை விட்டு மறைந்து போய், அந்த கொலைக்கு பாத்திரமாய் இருந்தாலும், அந்த அழிவுக்கு பாத்திரவான்களாய் இருந்தாலும் அவர்களுக்காக மன்றாடி அழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 32 வசனத்துல கூட அவன் மன்றாடி ஜெபித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 32 அதிகாரம் முழுவதும் பார்த்தால் அவன் ஆண்டவரை நோக்கி, இந்த ஜனங்களை அழிக்காதேங்க, இந்த ஜனங்களுக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சுவாபம் நம்மில காணப்படணும். இந்த மோசைக்குள்ள முதல்ல அவன் வெட்டி கொலை செய்தான் இல்லையா. இன்னைக்கு ஒருவேளை நாங்களாம் கொலை செய்யலையே அப்படி நீங்க சொல்லக்கூடாது. வேதத்திலே மத்தேயுல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. மத்தேயு 5 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 21-22 வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5:21-22 வசனங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆமென். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது கொலை செய்கிற பாவம் எதற்கு அடையாளம் பாருங்க, கோபித்து கொள்வதற்கு, வீணனே என்று சொல்வதற்கு, தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கொலை செய்யாவிட்டாலும் எத்தனை முறை முட்டாள் முட்டாள்னு நம்ம சகோதரனை பேசுறோம், எத்தனை முறை நம்ம நியாயமே இல்லாமல் கோபப்படுகிறோம், எத்தனை முறை நம்ம வீணா இருக்கிறியே நீ வேஸ்ட்டு. எத்தனை பேர் தங்களுடைய சொந்த சகோதரனை பார்த்து சொல்கிறாங்க தெரியுமா, சகோதரியை பார்த்து சொல்கிறாங்க. சில வீடுகளில் யாராவது வேலைக்கு போகலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தண்டச்சோறு நீ வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீணன் என்று சொன்னாலே அதுக்கு அடையாளம் எரி நரகத்துக்கு ஒப்பானவன், அதுதான் பாத்திரவான். அப்போ இன்றைக்கி நம்ம கொலை செஞ்சாதான் இல்லை, மற்றவர்களை வேதனைப்படுத்தி பேசுகிற காரியங்கள், கோபப்படுத்தி பேசுகிற காரியங்கள், பிறரை கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி பேசுகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய ஆத்மாவை கொலை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இதெல்லாம் செய்வாங்கன்னா, ஜெபிக்காதவங்க ஈஸியாக கோபப்பட்டுருவாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க ஒருவேளை கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, சாரின்னு பேசிடுவாங்க. அப்புறம் ஒருவரோட எப்படியாவது சமாதானம் ஆவதற்கு ஒரு வழியை தேடி விடுவார்கள். அதுதான் ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்க ஜெபிக்கிறவங்களா அல்லது ஜெபிக்காதவங்களான்னு ஈஸியா உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியும். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி குடும்பத்தில் வேகமாக பேசிடுறேன், ஹர்ட் பண்ணி பேசிடுறேன், கோபமாக பேசிடுறேன், வேதனைப்படுத்தி பேசிடுறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அப்பா எனக்குள்ளே இன்னும் ஜபாவியை தாங்க, இன்னும் ஜபிக்கணும், நான் உங்களோடு உறவாடணும், உங்களை போல நான் மாறணும், உம்முடைய சாயலாய் நான் மாறணும் ஆண்டவரே என்று சொல்ல 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 ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜப ஆவியை ஊற்றுவான், ஜப அபிஷேகத்தை ஊற்றுவார். அதனுடைய விளைவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மோசே ஜப வாழ்க்கைக்கு முன்பாக, தேவனோடு உறவாடுவதற்கு முன்பாக, தேவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனாக இருந்தானோ, அதே வேளையில் அவன் ஜபத்தில் வளர 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 அவன் ஜபத்தில் வளர வளர அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த எல்லா மூர்க்கம் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மக்களுக்காக மன்றாடி ஜபித்தானே. உங்களுக்கே தீங்கு செஞ்சா கூட, குடும்பத்தினர் தீங்கு செஞ்சா கூட, அவர்களுக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்கணும். கோபப்படலாம், ஆனா கோபப்பட்டுட்டாலும் பாவம் செய்யக்கூடாது, உடைய மன்னிப்பு கேட்டுறணும். அதுக்கு அதை விட மேல கோபம் வரும் பொழுது, அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் பொழுது, நீங்க அவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் உங்க மேல
விருப்பமா இருப்பார். இது ஒரு குவாலிட்டி, ஒரு அருமையான ஒரு ஸ்வபாவம். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு இந்த ஸ்வபாவத்தை தாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஸ்வபாவத்தை தாரும்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரி பயங்கரமா பேசிட்டா. மோசையை குறித்து மட்டும்தான் பேசுவாரோ ஆண்டவர், அவங்க என்ன பெரிய ஆளா அப்படியெல்லாம் சொல்லி அவள் பயங்கரமா பேசினாள். சொந்த சகோதரனுக்கு விரோதமாக பேசினாள். விளைவு அவளுக்கு அந்த வெண்குஷ்டம் வந்தது. அப்போ அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம், உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும், அப்படியே கெட, அப்படியே கடந்து சாவு, இப்ப நான் யாருன்னு தெரியுதா, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியுதா, அப்படி நம்ம சொல்லியிருப்போம்ல. ஆனா மோசே அப்படி செய்யல, கெஞ்சி பிரார்த்தித்தான், கெஞ்சி பிரார்த்தித்தான், ஆண்டவரே அவளுக்கு அற்புதம் செய்யுங்க, சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே எப்படியாவது ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி அவ்வளவாய் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றம் காணப்படணும். நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லியும் இன்னும் மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கோபப்படுத்தி, மற்றவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்களேயானால், உங்களுடைய வாழ்க்கையில ஸ்வபாவத்துல மாற்றமே இல்லையானால் ஜெபிப்பதினால் என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நிறைய குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, ஜெபித்து என்ன பிரயோஜனம், என் மனைவி ஜோமணி என்ன பிரயோஜனம், அவ்வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். சில சொல்லுவாங்க, என் கணவன் ஜெபம் பண்றார், வீட்டுல ஜெபிக்கிறார், நெடுமுழங்கால் நிற்கிறார், ஆனா குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல, ஹர்ட் பண்ணி பேசுறார், அடிக்கிறாரு, வேதனைப்படுத்துகிறாருன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நான் ஜெபிக்கிறவளாய் இருந்தால் என்னுடைய ஸ்வபாவத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை நீங்க தாங்க, என்னுடைய பலனால் முடியாது, உங்களுடைய கிருபையினால் முடியும் அல்லவா, நீங்க எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க என்று கேட்க 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 கத்தர் கண்டிப்பா ஸ்வபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம், பட்டைய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கத்தி எடுத்து குத்தணும் தான் கிடையாது, பட்டைய குத்து மாதிரி பேசினாலே, அது முள்ள மாதிரி பேசினாலே நமக்கு எவ்வளோ வேதனை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா நான் இன்னும் ஜெபிக்கணும், அப்பா இன்னும் ஜெபிக்கணும், ஜெபிக்க 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 என் ஸ்வபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போற முக்கியமான, தியானிக்க போற முக்கியமான இன்னொரு காரியம், யாத்திராகமம் 4:4. திருப்பி கொள்ளுங்கள், யாத்திராகமம் 4:1 நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஆமேன். இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பார்வோனுக்கு உன்னை வெளிப்படுத்து, பார்வோன் இடத்துல போய் எல்லாவற்றையும் சொல், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல் என்று சொன்னால், இவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே அவர்கள் அவங்கெல்லாம் என் வாக்குக்கு நம்ப மாட்டாங்க, கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று தான் சொல்லுவாங்க, எனக்கு அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி அவன் ஒரு நெகட்டிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். நெகட்டிவாக பேசுகிறான், நெகட்டிவான சிந்தனை. ஏன்னா அவருக்கே ஒரு பயம், என்னை எப்படி, என்னை எப்படி நம்புவாங்க, நான் சாதாரண ஒரு மனிதன், என்னை பற்றி தெரிந்தா அவங்க கண்டிப்பா என்னை வெட்டி போட்டுருவாங்க, நான் அப்படிப்பட்டவன் என்று அவனுக்குள்ளேயே ஒரு பயம், ஒரு பயம், என்னால முடியாது, என்னால இதை பண்ண முடியாது, கண்டிப்பா என் வாக்குக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நேரடியா பேசினா கூட ஜெப வாழ்க்கையில இன்னும் வளராத பட்சத்தில் மோசேக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அவ்விசுவாசமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல கர்த்தரே நமக்கு தரிசனமாகி, கர்த்தரே நமக்கு வாக்கு பண்ணி இருந்தால் கூட, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா, இது நடக்காதா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பரீட்சை பார்த்து விடுகிறோம். அவ்விசுவாசமான எண்ணங்களை நாம் பேசுகிறோம், எதிர்மறையாக நம்ம பேசுகிறோம். காரணம், நமக்குள்ளே ஒரு பயம், ஆண்டவர் என்னை கொண்டு இதெல்லாம் செய்வாரா என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். முச்செடியில சொன்னா கூட, ஆண்டவரே முகமுகமாய் பேசினா கூட, மோசைக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக போக போக
ஆண்டவரோடு பழக 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 ஜெபிக்க 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 அவருடைய பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றம் பார்க்க முன்பாக அதற்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசித்துருவோம். 5:22 யாத்திராகமம் 5:22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர் என்று அவன் கேட்கிறான். இங்கேயும் ஒரு நெகட்டிவா பேசுறான். ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதாவது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருக்கிறதுனாலதான் கத்தரை ஆராதிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை கொடுக்கறான், நிறைய டார்கெட் கொடுக்கறான். அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க, ஏண்டா நீ வந்த, நீ எதுக்கு வந்த அப்படின்னு அவங்க பேசும்போது இந்த மோசைக்குள்ள திரும்பவும் நெகட்டிவான எண்ணம் வருது. நீங்க என்னை அனுப்புனீங்க, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இவ்வளோ தீங்கு வர சொன்னீங்க, இது மட்டும் வரலனா, நான் மட்டும் போகலனா, மக்களுக்கு தீங்கு வந்திருக்காதே. ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய பிளானை கொடுக்கிறார். கண்டிப்பா இந்த இடத்திலிருந்து வெளியே வருவாங்க, ஒரு சிறையிருப்பு மாறுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாலும், ஒரு பிளானை கொடுத்தாலும், திட்டத்தை கொடுத்தாலும் இவருக்குள்ளே எதிர்மறையான எண்ணம் தான் வருது. நான் மட்டும், என்னை மட்டும் நீங்க அனுப்பாம இருந்திருந்தா, ஏன் என்னை அனுப்புனீங்க, அனுப்பாம இருந்தா ஜனங்களுக்கு தீங்கு வந்திருக்காதே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களே என்று பலவிதமாக எதிர்மறையான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு உறவாட உறவாட கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்க பார்க்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இவரோடு பேசுவதும் இவர் அவரோடு பேசுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 14:13-14 நம்ம வாசிக்க கேட்கலாமா? யாத்திராகமம் 14:13-14 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஒத்து வராது, யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க தரிசனம் கொடுத்தீங்கன்னு நான் சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இவருக்கு எதிராக வரும்பொழுது, ஏன்பா, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணீங்கன்னு அவ்வளோ நெகட்டிவா பேசினவரு இந்த இடத்துல பயப்படாதிருங்கள். ஆனா இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை, அங்க இருந்த பிரச்சனையை விட இதுல பெரிய பிரச்சனை. அங்கேயாவது பார்த்தா நீங்க செங்கல் அறுத்து கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் டார்கெட் வேலை சுமதான் அதிகமாயிருக்கே தவிர உயிருக்கு பாதிப்பு இல்லை. ஆனா இங்க பார்த்தா ஜீவனுக்கு பாதிப்பு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பயங்கரமான பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல பாருங்க, இந்த நேரத்துல சாதாரண பழைய மோசையா இருந்தா என்ன சொல்லியிருப்பார், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன், இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னேன், நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவது முடியாத காரியம்னு சொன்னேன், நீங்கள் ஏன் என்னைய இப்படி நீங்கள் அனுப்புனீங்க என்று சொல்லி அவன் முறுமுறுத்திருப்பான். கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கவே மாட்டான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன், காரணம் என்ன? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14:14 நீங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆண்டவரோடு இவர் நிறைய நேரம் பேசுகிறார், ஆண்டவரோடு இடைப்படுகிறார், ஆண்டவர் ஒரு ஒரு காரியமாய் சொல்லி சொல்லி கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இவருடைய வாழ்க்கையில அவர் நம்ப வைப்பதற்காக என்னெல்லாம் ஜபத்துல இவரோடு கூட இடைப்பட முடியுமோ அவ்வளோ அழகாய் ஆண்டவரும் பேசுகிறார், இவரும் பேசுகிறார். இவருடைய ரிலேஷன்ஷிப் அதாவது ஃபெல்லோஷிப் திக்காக திக்காக
உறவு அதிகமாக அதிகமாக இவருக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. கத்தரால முடியாது, ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அதனால தான் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஹாலேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா தான் இருக்கிறோம், ஆனா என்ன சொல்றோம், ஐயோ ஜோம் பண்ணிட்டு வந்த உடனே இது நடக்குமா, இது நடக்காதா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா என்று சொல்லி நம்ம பயப்படுறோம். மனுஷியத்துல பயம் வரும், உண்மைதான். ஆனா அந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க, உலகத்தில் இருக்கிறவனில உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி இருக்கிறீங்களே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆண்டவரே நீங்க என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமேன், ஹாலேலூயா. யார் இவ்வளவு அழகாய் விசுவாச வார்த்தைகளை பேசுவான், தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு ஜெபிக்கிறவன் தான் விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். ஆண்டவர் இந்த மோசையோடு பேச 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 பேச, மோசே என் தேவனோடு பேச பேசதான் அவருக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம், ஆண்டவரே மோசே போல என்னை மாற்றுங்க, என் ஸ்வாபத்துல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போகட்டும் அப்பா, ஆண்டவரே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தாங்க, விசுவாசத்தை தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமேன், ஹாலேலூயா. ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறும், இன்னொரு பக்கம் பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவனுடைய வார்த்தை தியானிக்க தியானிக்க, அதாவது ஆண்டவர் நம்மோடு பேச பேச, நாம் ஆண்டவரோடு பேச அவர் நம்மோடு பேசும் பொழுது இந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் கர்த்தர் தூக்கி போட்டுருவார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆமேன், ஹாலேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, ஐயோ நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக என்னை அனுப்புனீங்க, யாருமே எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, தரிசனம் கொடுத்தீங்கிறத கூட நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா உபாகமத்தில் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், உபாகமம் 4:7, 4:7, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமேன். முதல்ல அவர் சொல்றாரு, என்னை நம்பவே மாட்டாங்க, நீங்க என்னை தரிசனம் கொடுத்தீங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பெல்லாம் தொழுது கொள்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரே. இப்படி பாக்கியத்தை பெற்ற வேறே ஜாதி ஏது? இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது என்று சொல்லி அவர் முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம், முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம், ஒரு பாசிட்டிவா கன்ஃபஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு பெரிய ஜாதி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். முதல்ல சொன்னாரு, முச்சடி தரிசனத்துல அவர் சொன்னபோது கூட அதை கூட அவர் நம்பாம அவர் சொன்னாரு, நீங்க என்கிட்ட பேசினதை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு. ஆனா இப்ப சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்டவன், நான் எவ்வளவு பாக்கியவான், என்னை எப்பெல்லாம் நான் உங்களை கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீங்க எங்கிட்ட பேசுறீங்களே, நான் எவ்வளவு பெரிய ஜாதி, நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய ஜாதி என்று சொல்லி அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஜபத்துல வளர வளர, பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, உங்களுக்குள்ள இருக்கிற மைண்ட்ல இருக்கிற எல்லா பிளாக்கையும் கர்த்தர் மாற்றி போடுவார், எதிர்மறையான தாட்ஸ் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்க கூட நினைக்கலாம், நான் எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, என் குடும்பத்துல எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார், என் நடக்கவே நடக்காது, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆனாலும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க அதிகமாக ஆண்டவரை தேட தேட, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த குவாலிட்டி மாற ஆரம்பிக்கும். எதிர்மறையான எண்ணங்களை பேசுகிற அந்த சுவாபம் மாறும், எதிர்மறையான நினைவுகளையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த சுவாபம் உங்களை விட்டு மாறும், உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் வரும்,
ஒரு பாசிட்டிவ் கன்ஃபஸ் பண்ணக்கூடிய மனிதர்களாக நீங்க மாறி விடுவீர்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவள், ரொம்ப ஜெபிக்கணும், ஜெபிக்கிற என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. ஏற்கனவே யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரத்தில், ஜெபிக்கிற யோசுவா வாயில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சு, கத்தர் நல்லவர், கத்தர் நிச்சயம் அந்த தேசத்தை நமக்கு தருவார், கத்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்று ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுத்தார். சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சு, சூழ்நிலை எதிராய்த்தான் இருந்தது, ராட்சசர்கள் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தார்கள், அரணிப்பான பட்டணம் உள்ள போக முடியாது, கானானியர் எபேசியர் எபூசியர் எல்லாரும் இருந்தாங்க உண்மைதான், ஆனாலும் அதை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். காரணம், கர்த்தரோடு இந்த யோசுவாவுக்கு இருந்த உறவு அதேதான். மோசே வாழ்க்கையில, ஜப வாழ்க்கையில ஆரம்பத்துல நெகட்டிவா இருந்தாலும் அவரோடு பேச பேச பழக 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 இந்த நெகட்டிவ் அப்ரோச் மாறி போனது, நெகட்டிவ் தாட்ஸ் மாறி போனது, நெகட்டிவான வார்த்தைகள் மாறி போனது, அவருக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்தது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்திலே இருக்கிறார், இதை விட பெரிய பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை இந்த மோசே உடையவனாய் மாறினார். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்களா? சில குடும்பத்துல எல்லாரும் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் இன்னும் உங்களோடு கிட்டி சேருகிறேன், இன்னும் உங்களை நெருங்கி வருகிறேன், இன்னும் உங்களோடு கூட பேசுகிறேன், உறவாடுகிறேன், உம்மை அறிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய ஸ்வாவம் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய எண்ணங்கள் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய திட்டங்கள் எனக்குள்ளே வரட்டும், ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்வீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான பாசிட்டிவான தாட்டையும் நிலைமையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்மறையாவே பேசிட்டு இருந்தா உண்மையிலே அதெல்லாம் நடக்காது, ஆனா நேர்மறையா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க, கர்த்தர் ஜெப நேரத்துல உங்களிடத்துல சொன்னதை பேசுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், யாத்திராகமம் 4:12. யாத்திராகமம் 4:12 நாம் வாசிக்க கேட்போம். அதனால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அடுத்த வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க. இன்னும் கொஞ்சம் போகும்போது அவன் சொல்லுவான், நான் திக்குவாய் மந்த நாவு, அதாவது 10 சொல்லுவான், ஆண்டவரே நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு ஒரு காரியத்திலும் ஜெபிக்கிறதுக்கு, அதாவது ஜெப வாழ்க்கையில அவன் வளருவதற்கு முன்பாக, ஜெபிப்பதற்கு முன்பாகன்னு சொல்ல முடியாது, 3 ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தை கேட்ட மனிதன் தான், ஆனா இன்னும் வளரல, ஸ்டார்டிங்ல இருக்கிறார் இல்லையா, ஆரம்பத்துல. ஆரம்பத்துல இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, என்னுடைய சித்தத்தை நீ செய்யணும், நான் உன்னை அனுப்புகிறேன், உன் மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றார், சாக்கு போக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய், நான் மந்த நாவு, நீ யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்புறம் திரும்ப சொல்லும் போது, இல்ல இல்ல, திக்குவாயா இருந்தானே மந்த நாவா இருந்தானே, நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன்னு சொல்லும் போதும், நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும். பாருங்க, உன்னதான் நான் அனுப்புவேன், உன் மேலதான் நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், உன் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்த சித்தமே நீ பார்வோனிடத்துக்கு போக வேண்டும், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன சொல்றார் பாருங்க, நீர் அனுப்ப யாரை சித்தம் வைத்திருக்கிறீரோ அவரை அனுப்பும், நான் போக மாட்டேன், ஆண்டவரே
ना போக மாட்டேன் அதாவது இது என்ன எதை குறிக்கிறது அப்படினா தேவ சித்தத்தை அறிந்தாலும் அந்த தேவ சித்தத்தை செயல்பட விடாதபடிக்கு இவனுக்குள்ளே ஒரு சாக்கு போக்கு அல்லது அது அப்படியே ரிலாக்ஸ்டா தேவ சித்தத்துக்கு மாறாக செய்கிறதை பார்க்கிறோம் ஜெபிக்கிறவன் தான் ஸ்டார்டிங் அதாவது ஆரம்பத்துல வாழ்க்கையில இருக்கிறவன் அவன் அவனுக்குள்ளேயே ஆரம்பத்துல பார்த்தா தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க மனதே இல்லை மனதே இல்லை தேவ சித்தத்தின்படி வாழ மனதே இல்லை தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய மனதே இல்லை தேவ சித்தத்தின் முனையில நிக்க மனதே இல்லை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும் அதன்படி நடக்கணும்ங்கற மனதே இல்லை மனதே இல்லை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் சில நேரங்கள்ல உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் இதை செய்யணும் அதை செய்யணும் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒருவேளை இந்த காரியத்தை கீழ்ப்படிய மனதே இல்லாமல் இருக்கலாம் நான் உலக வேலைக்கு தான் போவேன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் எங்க அப்பா பாஸ்டரா இருந்தாங்க ஊழியர்காரங்களா இருந்தாங்க அவங்க படுற பாடு போதும் இதுக்கு மேல நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அனுப்புங்க யாரையாவது அனுப்புங்க நான் வேணா பின்னாடி இருக்கிறேன் அப்படி நிறைய பேர் நீங்க சொல்லி இருக்கலாம் இந்த மோசேயை போல ஆனா ஆண்டவர் ஜெப வாழ்க்கையில மோசே வளர 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 அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதின்படி செய்கிறவனாக மோசே மாறினார் ஆமென் ஹல்லேலூயா வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தான் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தான் கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே செய்தான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே கற்பித்தபடியே சொன்னபடியே அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம் காரணம் ஆரம்பத்துல அவர் சாக்கு போக்கு சொன்னது உண்மைதான் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் போனது உண்மைதான் ஆனால் ஜெப வாழ்க்கையில வளர வளர ஜெபிக்கிற இந்த மோசே அவர் ஜெபிக்க 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 அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் ஆமேன் ஹல்லேலூயா தேவனுடைய சத்தம் கேட்க தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார் பிரியமானவர்களே தமஸ்கு ரோடுல அந்த போய்கொண்டிருந்த சவுலை பார்த்து கத்த தொட்ட பொழுது அவர் கேட்ட ஒரே காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் ஜபம் பண்ணு நான் உனக்கு நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் அப்ப மூன்று நாட்களாக இந்த சவுல் அதாவது பவுல் ஆகிய சவுல் செய்த காரியம் மூன்று நாட்களாக ஜபம் பண்ணினார் ஆமே ஹல்லேலூயா மூன்று நாள் இரவும் பகலும் ஜெபிக்க ஜெபிக்க கண் பார்வை இல்லை யாரும் பக்கத்துல இல்லை ஆனாலும் அவர் ஜெபிக்க 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 தேவ திட்டம் அழகாய் புரிந்தது உடனே தாமதமின்றி எழுந்து கிறிஸ்துவே தெய்வம் என்று அவர் அந்த சுவிசேஷத்தை சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம ஆரம்ப வாழ்க்கையில தான் இருக்கிறோமா ஜெபம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டோம் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா ஜெபிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை காண்பித்தார் உங்களை குறித்து காண்பித்தார் உங்களுக்கு அப்படி சொன்னார் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்கள பார்த்தா தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சரியான வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களா நீங்க தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கிறீங்களா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கலனா உங்க ஸ்பாவத்துல இன்னும் மாற்றம் இல்லையே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் இல்லையே இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு விரோதமா போறேனே யோனா சொன்னானே நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் சொன்னான் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நினிவேக்கு போன்னு சொன்ன பொழுது அவன் தர்ஷீஷுக்கு போயிட்டான் ஆனால் அந்த மீனின் வயிற்றுல நல்லா ஜெபிக்க ஜெபிக்க மூன்று நாள் ஜெபிக்க 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 ஜெப வாழ்க்கையில வளர்ந்த பிறகு நேராக நினிவேக்கு போனார்
தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை தன்மேல் வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் அதை செய்ய விருப்பமில்லாமல் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஒரு ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிங்க. ஜெப வாழ்க்கையில வளருங்க. கண்டிப்பா இந்த ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நீங்க தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஆலயத்துல வந்து அவர் ஜெபிக்கும்படி வந்த பொழுது அங்க ஒரு சத்தம் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். உடனே ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் போகிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் போகிறேன். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிற தேவ மனிதன், தேவனுடைய தேவனோடு டைரக்டா பேசுகிற ஒரு மனிதன். அதனாலதான் அவர் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நீங்க தேவ சித்தம் செய்ய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னும் உங்களுக்கு மனதில்லையா? இன்னைக்கு நீங்க தேவனோடு நெருங்கி பழகுங்க. ஜப வாழ்க்கையில வாங்க. ஜப ஆவியினால நிரப்பப்பட உங்களை அர்ப்பணிங்க. கண்டிப்பா தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உங்களை மாற்றுவார். உங்களுடைய ஸ்வாபம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அந்த எதிர்ப்பின் ஆவிகள் எல்லாம் மாறும், சாக்குபோக்குகள் மாறும். ஜப ஆவியினால நிரப்பப்பட நிரப்பப்பட கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்கிற அந்த கம்ப்ளீட் சரண்டருக்குள்ள வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஜபிக்கிற மோசேதான், ஆனால் ஜப வாழ்க்கையில ஆரம்பத்துல இப்படி இருந்தார், அந்த முடிவுல எப்படி இருந்தா, ஜெபிக்க ஜெபிக்க எப்படி மாறினார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. என்னுடைய ஸ்வாவத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு ஜபாவினால என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் உண்மையிலே கர்த்தாவே நான் ஜெபித்தால் கூட இன்னும் இப்படி ஆழமான ஜப அனுபவத்துக்குள்ளே வரல. உம்முடைய என்னுடைய வாழ்க்கையில ஸ்வாபங்கள் கூட மாறலப்பா. கோபம் வந்துருது, குடும்பத்துல அப்பா தாறுமாறா பேசிடுறேன், மற்றவங்களை வேதனைப்படுத்தி ஹர்ட் பண்ணி பேசிடுறேன், என்னை மன்னிங்கப்பா, நான் இன்னும் ஜெப வாழ்க்கையில வளரணும், என்னுடைய ஸ்வாவங்கள்ல மாற்றம் உண்டாகணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இன்னும் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், நெகட்டிவ் கன்ஃபஷன் வேண்டாம், ஆண்டவரே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை தாங்க, முற்போக்கான ஆண்டவரே எண்ணத்தை தாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற தைரியத்தை தாங்க, பயத்தை எடுத்து போட்டுருங்க. அதற்காக நான் இன்னும் ஜெபிக்க கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. அதே போல ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யாதபடி நான் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், ஆனா ஆண்டவரே இன்னும் அதிகமா ஜெபிக்கிறேன், என்னுடைய ஸ்வாபத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொல்றதை செய்ய, நீர் அனுப்புகிற பணிக்கு செய்து முடிக்க, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கண்டிப்பா இந்த மூன்று ஸ்வாபங்களும் உங்களுக்குள்ளே பெருகும்படி நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் இன்னும் ஜெபிக்கணும் அப்பா, இன்னும் ஜெபிக்கணும், ஜப ஆவி ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஜப ஆவி பெருக பெருக அதிகமாக ஜெபிக்க 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 உங்க ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா ஒரு ஜப அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களுடைய ஸ்வாபத்தை மாற்றுகிற அந்த ஜப ஆவியினால எங்களை நிரப்புங்க அப்பா, உங்க சித்தம் செய்ய வைக்கிற அந்த ஜப ஆவியினால என்னை நிரப்புங்க, பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜப ஆவியினால என்னை நிரப்ப
அனுப்புங்க ஆண்டவரே நம்முடைய வாக்கு தத்தங்களை பிடித்து பாசிட்டிவா தைரியமாய் செயல்படுகிற அந்த ஜெப ஆவியினால நிரப்பி என் ஸ்வாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பான்னு கேளுங்க ஹalleluya அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையில இருந்து அப்பா ஜெப வாழ்க்கையில ஆரம்பத்துல மாறாத ஸ்வாவங்கள் ஜெபிக்க 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 ஜெப ஆழத்துக்குள்ளே போக போக எப்படி மாறியது என்று எங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தீர் அப்பா இந்த அருமையான செய்திக்காக நன்றி தொடர்ந்து கர்த்தாவே நாங்களும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய ஸ்வாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா அடிக்கடி கோபப்படுகிற ஆண்டவரே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற அந்த ஸ்வாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உம்மை நோக்கி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக அவர்களை மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே அவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நெகட்டிவான தாட்ஸ் உம்முடைய வார்த்தையை நம்பாமல் நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்வாவங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் தைரியமா இருக்கிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவரே நேர்மறையாய் பேசக்கூடிய நேர்மறையாய் செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்வாபம் எனக்கு வரும்படி என்னை ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா ஒவ்வொருவரையும் இப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் அப்படி ஜெப ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா உம்முடைய சித்தம் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற அந்த ஸ்வாபங்களை கர்த்தர் மாற்றி போட்டு சாக்கு போக்கு சொல்லுகிற ஸ்வாபங்களை மாற்றி போட்டு சூழ்நிலைகளை பார்த்து என்னால முடியாது என்று உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகிற அந்த ஸ்வாபத்தை மாற்றி போட்டு ஜெப ஆழத்துக்குள்ள கொண்டு போய் உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக எல்லா சூழ்நிலையிலும் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக ஜபாவினால நிரப்புங்க அப்பா மன்றாட்டின் ஆவினால நிரப்புங்க அப்பா இன்னும் இவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும் ஜபத்தி நிமித்தமாக அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே முடியாத காரியங்களை அவர்களுக்கு முடித்து கொடுங்க ராஜா எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றுவீராக எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் ஆச்சரியமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா பிரியமானவர்களே நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழியிரவு ஜபம் அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே தேசத்திலே சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் பெரிய மாணவர்களே இன்று நீங்க வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 99 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363 இமெயில் gpsrobinson@hotmail.com கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக